டேஸ்ட் தி டெய்லி. பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவு. குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க பாஜக உரிமை கோருகிறது. டெல்லியில் 8 மாதங்களுக்கு முன் சந்திரபாபு நாயுடுவை சந்திக்காமல் அவமானப்படுத்திய மோடி. எந்த சந்திரபாபுவை விரட்டி அடித்தாரோ அதே சந்திரபாபு நாயுடு இருந்தால்தான் ஆட்சி அமைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட நரேந்திர மோடி. இத்தனை நாள் ஜெய் ஸ்ரீராம் என கூறி வந்த மோடி திடீரென ஜெய் ஜெகநாத் என கூறியதால் மக்கள் ஆச்சரியம். ராமர் கோயில் உள்ள தொகுதியில் பாஜக தோற்றதால் அரசியலுக்காக கடவுளையே மாற்றிவிட்டாரா என கேள்வி. பாரத் மாதா கி ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். சொந்த தொகுதியிலேயே செல்வாக்கை இழந்த மோடி. கடந்த முறை 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றவர் இந்த முறை 3 லட்சம் வாக்குகளை இழந்தார். இரண்டாயிரத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிய 4 கேபினெட் அமைச்சர்கள். மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் முண்டா, ராஜீவ் சந்திரசேகர், ஸ்மிருதி இரானி உள்ளிட்டோர் படுதோல்வி. இந்திரா காந்தியை சுட்டுக் கொன்றவரின் மகன் நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி. ஃபரித்கோட் தொகுதியில் போட்டியிட்டு 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சரப்ஜித் சிங் கல்சா. தபால் வாக்குகளால் சிவசேனா, பாஜக வேட்பாளர்கள் வெற்றி. வாக்குப்பதிவு இயந்திர வாக்குகளில் தோல்வியடைந்தாலும் தபால் வாக்குகளால் தப்பினர். மகாராஷ்டிராவில் பாஜக படுதோல்வி அடைந்ததன் எதிரொலி. துணை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்த தேவேந்திர பட்னாவிஸ். ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் படுதோல்விக்கு அப்துல் கலாம் பெயரை மாற்றியதுதான் காரணமா? இணையத்தில் வேகமாக பரவும் வீடியோ. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 33.53% வாக்குகளை பெற்ற திமுகவின் வாக்கு வங்கி 2024 கடும் சரிவு. 2019 காட்டிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 6.40% வாக்குகளை இழந்து 26.93% வாக்குகளை மட்டுமே பெற்ற திமுக. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 19.39% வாக்குகளை பெற்ற அதிமுகவின் வாக்கு வங்கி 2024 கணிசமாக உயர்வு. 2019 காட்டிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 20.46% வாக்குகளை பிடித்து அபாரம். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மட்டும் 4,67,000 வாக்குகளை பெற்ற நோட்டா. ஸ்ரீபெரும்புதூரில் மட்டும் வேட்பாளர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் நோட்டாவுக்கு வாக்களித்த 26,450 வாக்காளர்கள். 10 பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தாயார் தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு மீது இன்று விசாரணை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயச்சந்திரன் அமர்வில் விசாரணைக்கு வருவதாக பட்டியல். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக அவரது தாயார் தொடர்ந்த வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயச்சந்திரன் அமர்வு முன் இன்று விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளைஞர் உயிரிழப்பு. மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் இளைஞர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம். கோவையின் இருவேறு பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக 7 பேர் கைது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோவை, போதைப் பொருளின் மான்செஸ்டராக மாறிவரும் அவலம். பொறியியல் படிப்புகளுக்கு இதுவரை 2,42,983 மாணவர்கள் விண்ணப்பங்கள் பதிவு. விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவிப்பு. சர்ச்சைகளை ஏற்படுத்திய நீட் தேர்வு முடிவுகளால் மாணவர்கள் கலக்கம்.
சில மாணவர்களுக்கு முரண்பட்ட மதிப்பெண்கள் வழங்கியது ஏன் என தேர்வு முகமைக்கு கேள்வி. அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இதுவரை 53,48,000 பேர் பதிவு செய்துள்ளதாக அறிவிப்பு. அரசு வேலை கிடைக்கும் என காத்திருப்போரின் கனவை நிறைவேற்ற விடிய அரசுக்கு பொதுமக்கள் வேண்டுகோள். தமிழகத்தில் இன்று 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரில் சூறை காற்று இடியுடன் கொட்டி தீர்த்த மழை, இருள் சூழ்ந்ததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். சென்னையில் பெய்த திடீர் கனமழையால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதி. இரவா பகலா என வித்தியாசம் தெரியாத அளவிற்கு இருள் சூழ்ந்தது. அரை மணி நேரம் பெய்த மழைக்கே அல்லல் பட்ட சென்னை. குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஒரு மணி நேர மழையால் நீரில் மூழ்கிய பேருந்து நிலையம். பேருந்து நிலையம் முழுவதும் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து நின்றதால் அச்சத்துடன் நடமாடிய பயணிகள். சிறு மழைக்கே திட்டக்குடி பேருந்து நிலையத்தில் குளம் போல் தேங்கிய வெள்ளத்தால் பயணிகள் கடும் அவதி. விடியாதிமுக நகராட்சி நிர்வாகம் மழைநீர் வடிகால்வாயினை தூர்வார மக்கள் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய மழை, வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் உதகையில் கொட்டி தீர்த்த கனமழை, சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. கோவை மாவட்டம் அன்னூரில் கொட்டி தீர்த்த மழையால் வீடுகளை சூழ்ந்த மழைநீர், சுகாதார சீர்கேடு ஏற்படுவதற்கு முன்பு விடிய அரசு நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் எதிர்பார்ப்பு. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவது தொடர்பாக டெல்லியில் நடைபெற இருந்த நிபுணர் குழு கூட்டம் திடீர் ரத்து. தமிழக மக்களை ஏமாற்றாமல் புதிய அணை கட்டும் கேரள அரசின் திட்டத்தை தடுத்து நிறுத்துமா விடிய அரசு? கும்பகோணத்தில் மூட்டை மூட்டையாக 230 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. விடிய ஆட்சியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மணலூர்பேட்டை பிரயோக வரதராஜ பெருமாள் கோவில் சாமி சிலையில் அணிவித்திருந்த தங்க காசுகளை திருடிச் சென்ற மர்ம பெண், சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை.
ராசிபுரம் அருகே தங்க நாணயங்களை பாதி விலைக்கு தருவதாக கூறி 20 லட்சம் ரூபாயினை ஏமாற்றிய இருவர் கைது. சதுரங்க வேட்டை திரைப்பட பாணியில் ஆசையை தூண்டி ஏமாற்றிய முக்கிய குற்றவாளி பெங்களூருவில் தலைமறைவு. ஜெயங்கொண்டம் அருகே மருத்துவம் படிக்காமல் மக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவர்கள் இருவர் கைது. விடிய அரசின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மாநிலம் முழுவதும் தொடர் ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். புகையிலை, நிக்கோடின் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் எந்த வடிவில் வந்தாலும் விற்பனை செய்ய தடை என தமிழக அரசு உத்தரவு. உத்தரவிடுவதை விட எல்லைகளில் கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தினாலே புகையிலை பொருட்கள் தமிழகத்தில் ஊடுருவாது என மக்கள் அறிவுரை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது தொடர்பான புகாரை முடித்து வைத்ததற்கு எதிரான வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் மீண்டும் மீண்டும் அவகாசம் கோரும் விடிய அரசு. திருச்செந்தூர் அருகே பட்டப்பகலில் வீட்டில் வைத்து மது பாட்டில்கள் விற்பனை. புகார் கொடுத்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழக பொதுப்பணித்துறை மீது தேசிய நெடுஞ்சாலைத்துறை காவல் நிலையத்தில் புகார். புதிதாக போடப்பட்ட சாலையை சேதப்படுத்தியதாக கொடுத்த புகாரால் பரபரப்பு. திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே தேன்கூடு கலைந்ததால் விபரீதம். சாலையில் சென்ற மக்களை விரட்டி விரட்டி கொட்டிய தேனீக்கள். 10 ஆண்டுகளில் பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு விடை கொடுக்கும் இந்தியா. மின்சார வாகனங்கள் பயன்பாட்டை விரைந்து அதிகரிக்க மத்திய அரசு முடிவு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் மறுப்பு. மருத்துவ காரணங்களுக்காக 7 நாட்கள் ஜாமீன் வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்தது டெல்லி சிறப்பு நீதிமன்றம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தேவைப்படும் மருத்துவ பரிசோதனைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் காவலை ஜூன் 19 வரை நீட்டித்து ஆணை. அசாம் மாநிலத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை. கவுகாத்தியில் பல பகுதிகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. சிஎஸ்கே அணியில் மீண்டும் ரவிச்சந்திரன் அஸ்வின். ராஜஸ்தான் அணியுடன் அஸ்வினை மாற்றிக்கொள்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வரும் சிஎஸ்கே அணி நிர்வாகம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் முதல் போட்டியில் அயர்லாந்தை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்திய அணி. கேப்டன் ரோஹித் அரைசதத்தால் 12.2 ஓவரில் இலக்கை எட்டி அபார வெற்றி.